நடத்துகிறவர்கள் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்திரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அநேகர் நமக்கு தேவ வசனத்தை போதித்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை வழிநடத்தி இருக்கிறார்கள். அந்த ஊழியக்காரர்களில் சிலர் மரித்து போனார்கள், மற்றவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். மரித்து போன ஊழியக்காரர்களை நாம் மறந்துவிடாமல் நினைவு கூற வேண்டும். அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். நமக்கு தேவ வசனத்தை போதித்து ஆவிக்குரிய காரியங்களில் வழிநடத்திய ஊழியக்காரர்களில் அநேகர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் தங்களுடைய ஊழியத்தை சந்தோஷமாய் செய்ய வேண்டும். நம் நிமித்தமாய் அவர்கள் துக்கத்தோட ஊழியம் செய்தால் அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க வேண்டும். தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றும் ஊழியக்காரர்களை விட தங்களுக்கு அதிக ஞானம் உள்ளது என்றும் விசுவாசிகள் இருமாப்போடு இருக்கக்கூடாது. ஊழியக்காரர்களுடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஊழியக்காரர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை என்று நினைத்து அவர்களை அசட்டை செய்துவிடக்கூடாது. விசுவாசிகள் எப்போதுமே ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை ஆவிக்குரிய காரியங்களில் ஆளுகை செய்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு விசுவாசிகளை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தரே ஊழியக்காரர்களை தம்முடைய ஊழியத்திற்கு அழைத்து தம்முடைய ஊழியத்தை செய்யுமாறு பிரதிஷ்டை செய்திருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் பரத்திலிருந்து வந்திருக்கிறது. ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். அவர்கள் விசுவாசிகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்கிறார்கள். விசுவாசிகளை சத்துருக்கள் தாக்கிவிடக்கூடாது என்று மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். விசுவாசிகளின் ஆத்துமாக்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் உதவி புரிய ஆயத்தமாய் இருக்கிறார்கள். விசுவாசிகளை பரலோகத்திற்கு வழிநடத்தி செல்கிறார்கள். விசுவாசிகள் பரலோகத்தின் பாதையில் முன்னேறி செல்லும் போது ஊழியக்காரர்கள் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். ஊழியக்காரர்கள் தங்கள் ஊழியத்தை சந்தோஷத்தோடே செய்ய வேண்டும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசிகளை நினைக்கும் போது சந்தோஷம் உண்டாக வேண்டும். விசுவாசிகளை குறித்து அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமாய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை பற்றி தேவனிடத்திலும் மற்ற மனுஷரிடத்திலும் நற்சாட்சி சொல்ல வேண்டும். அதுவே விசுவாசிகளுக்கு மெய்யான ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நம்மை குறித்து துக்கத்தோட இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. ஊழியக்காரர்கள் நம்மை குறித்து கர்த்தரிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் துக்கத்தோட கணக்கு ஒப்புவித்தால் அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. விசுவாசிகள் இதையெல்லாம் நினைத்து பார்த்து ஆவிக்குரிய காரியங்களில் நம்மை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியக்காரரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் ஆத்துமாக்களை பரலோகத்திற்கு பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டும். இதற்காக அவர்கள் விழித்திருந்து ஜபம் பண்ண வேண்டும். ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணாமல் ஜனங்களை ஆளுகை செய்து ஆதாயம் பெறுவதற்கு முயற்சி பண்ணக்கூடாது.